Hey guys, welcome to our channel. In this video, we will see how to create this potli tassel. So, in the video, please subscribe to our please ore ore second subscribe pannikonga. Ipo video kulla polam. So, in the tassel, we will use either woolen balls or wooden balls. So, I am going to use wooden balls. We will use this stone lace. So, in the stone lace, we will use a plastic base. So, we will use glue to use this. Now, we will use a square shaped cloth. We will use running stitches to ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு ஸ்டிட்ச் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு பெர்ஃபெக்ட்டா சர்க்கிள் ஷேப் வரணும்னு இல்ல சும்மா ரேண்டமா நம்ம ஒரு லாங் லாங் ஸ்டிச்சஸ் போட்டு வெச்சுக்கலாம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கனா நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ அதுல நான் நிறைய போஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் அண்ட் ட்ரேசிங் பேப்பர்ஸ் கூட நான் அதுல அப்லோட் பண்ணுவேன் So, now we will stitch this wooden ball in the center. Now, இந்த உடன் பால சென்டர்ல ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நாட் தைக்கிறதுக்கு இந்த ரோப் இருக்கும்ல அந்த ரோப்பை நான் இப்படி அந்த பாலோட சென்டர்ல வர மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ இந்த பால கரெக்ட்டா சென்டர்ல ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இங்க த்ரெட் பிட்றோம்ல அந்த த்ரெட்டை நல்லா டைட்டா பிடிச்சு இழுக்கணும் சோ இப்படி இழுக்கும்போது அந்த வெளியே இருக்க cloth வந்து அந்த பால் மேல ராப் ஆகி வரும் So, நல்லா டைட்டா பிடிச்சு இழுத்துட்டு அதுக்கு அப்புறம் நமக்கு இந்த cloth-ல folds-லாம் create ஆகியிருக்கும் அத வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா arrange பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சென்டர்ல அந்த ரோப் வெச்சிருக்கோம்ல அந்த ரோப்ல நம்ம ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கணும் சோ அப்பதான் அந்த ரோப் வந்து வெளிய பிரிஞ்சு வராம இருக்கும் சோ அந்த மாதிரி ரோப்ல ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 to 5 times இந்த மாதிரி ரோப்ப நல்லா டைட்டா சுத்திட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும் சோ எவ்வளவு டைட்டா முடியுமோ அவ்வளவு டைட்டா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வெச்சுக்கலாம் சோ இப்போ ஒரு வாட்டி இழுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி த்ரெட் வந்து வெளியே வர கூடாது இப்போ இந்த ரா எட்ஜஸ்லாம் சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம் So, full trim பண்ணதுக்கு அப்புறமா அந்த raw edges வெளியே தெரியுதுல அத வந்து நம்ம தெரியாம இருக்கிறதுக்கு இது மாதிரி திரும்பவும் thread வச்சு நல்லா சுத்திட்டு நம்ம stitches போட்டு வெச்சுக்கணும் இப்போ நம்ம மேல லைட்டா அந்த fabric glue போட்டு நம்ம அத செட் பண்ணிக்கலாம் Next, na starting la kaatnala and stone lace evlo theviyo na avlo cut panni vechiruken idha nama mele place panni stitch potukalam so idhila na first row irukla adu varaikum da stitch pannirken matte edhum stitch pannala so ipo inga nama fabric glue apply pannikalam இப்போ நம்ம அந்த first row வியோ last row வியோ சேர்த்து நம்ம stitches போட்டுக்கணும் and நடுவுல இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம stitches போடணும்னு அவசியம் இல்ல நம்ம போட்டிருக்க அந்த glue-வே வந்து நல்லா stick ஆகிக்கும் இது ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு அப்புறம் நம்ம அந்த இன்னொரு end இருக்குல ரோப்ல அது வழியா இந்த மாதிரி ஒரு மூணு பீட்ஸ் வந்து உள்ள கோர்த்துட்டா இந்த டாசல் ஃபுல்லா ரெடி ஆயிடும் சோ அவ்ளோதான் நம்மளோட குட்டி பாட்லி டாசல் ரெடி ஆயிடுச்சு இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இதுவரை நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் பை